நம்மளோட செக்ஸ் எட் டாக் சீரீஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். குழந்தைங்களோட பிரைவேட் பாடி பார்ட்ஸ்னா என்ன, அதை அவங்க எப்படி பாதுகாத்துக்கணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாசிட்டிவ் பாடி இமேஜ். என்னது நம்ம பாடிக்கு இமேஜா? ஆமாங்க, நான் சிவரஞ்சினி, அவேர் வாலண்டியர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாடி இமேஜ்னா என்னங்க? பாடி இமேஜ்னா நம்ம நம்ம பாடி பத்தி வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்ல a mix of both பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கலாம். நம்மள மாதிரியே நம்ம குழந்தைங்களும் அவங்க பாடியை பத்தின ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. அந்த அபிப்பிராயம் அவங்க ஃபீலிங்ஸை இம்பாக்ட் பண்ணுது, ஃபீலிங்ஸ் தாட்ஸை இம்பாக்ட் பண்ணுது, அண்ட் தாட்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸையும் கான்ஃபிடென்ஸையும் இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேச போறது ஹவு டு ப்ரமோட் பாசிட்டிவ் பாடி இமேஜ் அமங்ஸ் சில்ட்ரன். குழந்தைங்க யாரு கூட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க? பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம. ஸோ ஆஸ் அ பேரண்ட் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹெல்ப் தெம் கிரியேட் அண்ட் ப்ரமோட் அ பாசிட்டிவ் பாடி இமேஜ். எப்படியெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், நம்ம பாடியை கிரிட்டிசைஸ் பண்றது நிறுத்தணும். சொன்னா இல்லையா, குழந்தைங்க நிறைய விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ குழந்தைங்க நம்மளை பார்த்து அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நானே என் பாடியை பற்றி, ஓ நான் ரொம்ப குண்டா இருக்கேனோ, இல்லை நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேனோ, இல்லை என்னோட நெத்தி பெருசா இருக்கோ, இல்லை எனக்கு பற்கள் நிறையா இருக்கோ அப்படின்னு பல விஷயம் சொல்லும்போது அது அந்த குழந்தையோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. என்னவா ரெஜிஸ்டர் ஆகுது? இதெல்லாம் தவறான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க உங்க பாடியை செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஸ்டெப், நோ நெகட்டிவ் பாடி டாக்ஸ். மீனிங், ஃபேமிலியில நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்பா ஒரு விஷயம் அம்மா கிட்ட சொல்லுவாரு, சோ அண்ட் சோ மிஸ்டர் நாகராஜ் அவரோட பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு. அம்மா கேட்பாங்க எந்த நாகராஜ் அப்படின்னு. அப்பா டக்குன்னு சொல்லுவாரு நம்ம குண்டு நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குண்டு அப்படிங்கிறது நம்ம எதோட அசோசியேட் பண்றோம்? மிஸ்டர் நாகராஜுங்கிற அவரோட பாடியோட. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு சைல்டு என்னவா எடுத்துப்பாங்க? ஓ அவரோட பேரு குண்டு நாகராஜ், ஏன் ஏன்னா குண்டா இருக்காரு, சோ அந்த அங்கிளை நம்ம அப்படிதான் ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள், குண்டு, ஒல்லி, டால், ஷார்ட், கருப்பு, வெள்ளை இப்படிங்கிற பல விஷயத்த நாளைக்கு அவங்களும் அசோசியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நாளைக்கு அவங்க ஒரு ரிலேட்டிவை கோட் பண்ணும் போதோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸை கோட் பண்ணும் போதோ, இல்ல அவங்களுக்குள்ள பேசிக்கும் போதோ அந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டு எடுத்துட்டு போகலாம். ஸோ விச் இஸ் நாட் ரைட். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, நோ நெகட்டிவ் பாடி டாக்ஸ். பாயிண்ட் நம்பர் 3, கால் அவுட் அதர்ஸ். மீனிங் என்னங்க? நம்ம வீட்டுல நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாம், நம்ம பேசாம இருக்கலாம், நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி தரலாம். ஆனா அதுவே ஒரு குழந்தை வெளியில பல பேரு கிட்ட பாக்குது, பழகுறாங்க, கரெக்டுங்களா? நம்மளோட சொந்தக்காரங்கள் ஆகட்டும், இல்ல விளையாட போற இடங்கள் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல யாராச்சும் இந்த பாடி ரிலேட்டட் விஷயங்களை தவறா யூஸ் பண்ணனா அதை நம்ம தடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட் நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். அடுத்ததாக நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வேறொரு நபரை பத்தி பேசும்போது அவங்களோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸை ஹைலைட் பண்ணுங்க. எம்பசைஸ் ஆன் வேல்யூஸ். என்ன மாதிரி குவாலிட்டிஸ் அப்படின்னா அவங்க கேரிங், குட் ஃப்ரெண்ட், ட்ரஸ்ட் வர்தி, ஆனஸ்ட், இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்ட்ல அந்த நபரை பத்தி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் செகண்ட் திங், குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நபர் நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அப்படிங்கிறது அவங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ், தட் இஸ் ஹைட், வெயிட், ஷேப், சைஸ், கலர் இது எல்லாமே டிசைட் பண்றது இல்லை. ஆனா அவங்களோட குவாலிட்டிஸ் அதுதான் அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு டிசைட் பண்ணது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஷேர் பாடி பாசிட்டிவ் மெசேஜஸ் வித் யோர் சில்ட்ரன். என்ன மாதிரி பாடி பாசிட்டிவ் மெசேஜ்? அ ஹெல்தி பாடி இஸ் அ குட் பாடி. ஏன் நம்ம அப்படின்னு சொல்றோம்? ஒரு சப்பியான குழந்தை பார்த்து ஏய் குண்டு பையா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணலாங்க. ஒரு தின்னான குழந்தை பார்த்து ஏய் ஒல்லி குச்சி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணலாங்க. இந்த ரெண்டு சினாரியோலையும் என்ன நடக்குது? சப்பியான குழந்தை திடீர்னு கம்மியா சாப்பிட ஆரம்பிக்கலாம், அதே சமயம் அந்த தின்னா இருக்கிற குழந்தை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே சேஃப் கிடையாது, ஹெல்தி கிடையாது. சோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் ஒரு ஹெல்தி பாடி தான் குட் பாடி அப்படின்னு. சோ அந்த ஹெல்தி பாடிக்கு உண்டான மாதிரி ஹெல்தி டயட் சாப்பிடணும், ஹெல்தி எக்ஸசைஸ் பண்ணணும், அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ரமோட் டைவர்சிட்டி. என்ன சொல்ல வரும்? எப்படி நம்ம கையில 5 விரலுமே வேற ஷேப்ல வேற சைஸ்ல வேற ஃபார்ம்ல இருக்குதோ ஆனா 5த்துக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி உலகத்துல எல்லாருமே வேற வேற மாதிரி வேற சைஸ் வேற ஷேப் வேற ஃபார்ம் டிஃபரண்டா இருக்காங்க ஆனா எல்லாரும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் சக்சஸ் நோக்கி வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது basis size shape color அதெல்லாம் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண கூடாது எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும் எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் change is difficultங்க ஆனா இன்னையில இருந்து இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் to create a confident individual and an inclusive society இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க aware indiaக்கு subscribe பண்ணுங்க thank you